கற்பனை கருத்தில் அப்படிங்கிறது நம்ம மனநிலையை பொறுத்து இருக்கிறது. ஒரு பாட்டு ரொம்ப பிரபலமான பாட்டு, இந்த பாட்டு திரைப்பாட்டு வெளியே வந்த புதுசுல எல்லாரும் விரும்பி ரசித்த பாட்டு, பூவுக்குள் ஒருத்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல் இசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அதிர்ந்து போகும் நீ என்றும் அதிசயம், கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். இது என்ன படம்? ஜீன்ஸ். அது நம்ம 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 கொஞ்சம் இளமே இறந்த காலத்தில் வந்த பாட்டு, அதனால மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ நான் ஒரு பாட்டு போட்டாங்க டிவியில், நான் பின்னாடியே பாடிக்கிட்டு இருந்தேன், என் பையன் உட்காந்துருக்கான், அவன் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கான். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்னு அவன் பாடி முடிச்சோன்னா, இவன் இதில் என்ன அதிசயம்னா, வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம்னா, இதில் என்ன அதிசயம்னு திருப்பாடுனா கூட, துளை செல்லும் காட் எப்பா நிறுத்துப்பா என்னடா சொல்றேங்க, பூவுக்குள் கனி கூட்டம் இருக்கும்ன்றது உண்மை, இதில் என்ன அதிசயம் இருக்கு அப்படிங்கிறான். ஏடா நாங்கள் அதிசயமாக படித்த பாட்டுறா அப்படின்னோம், இதில் ஒன்றுமே இல்லைன்னா, இது கற்பனை நயத்தோடு எழுதப்பட்ட பாட்டுன்னு நாங்கள் ரசித்ததை போகிறோம், இதில் என்ன அதிசயம், இதில் என்ன அதிசயம் கூட கோரசை போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொசுக்குன்னு பலூனை இதை ஊசியை வச்சு குத்துற மாதிரி உடச்சுட்டாங்க. இப்படி தான் கற்பனை கருத்து ரெண்டும் இல்லாத வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். ஒரு இலக்கியம் இலக்கியமாகிறதே கருத்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதில் கற்பனை கலந்து சொல்வதற்கு தான் படைப்பாளிகள் வருகிறார்கள். அது படைப்பு கற்பனையோடு சேரும் போது தான் இலக்கியமாகிறது. ஆனால் இவங்க வைக்கிற வாதங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வருது. சில விஷயங்கள் ஒரு கொட்டு கூட கற்பனை இல்லையே, கருத்தால் நிற்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்க. ஆனால் அந்த கற்பனை சேரும் போது அதில் இருக்கிற ஏசலும் அதில் இருக்கிற எண்ணலும் அதில் இருக்கிற அங்கதங்களும் நமக்கு படிக்க படிக்க ஒரு புதுவிதமான அனுபவங்களை உணர்ச்சிகளை கருத்தை தாண்டி கொடுக்கிறதோ என்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒரு தலைவன் ஒரு தலைவி சங்க காலம்னு வச்சுக்கோங்க, அது இப்போ பின்னாடி வந்த பாட்டு அந்த நந்தி கிளம்பகத்தில், இது மருத நில பாட்டு. தலைவர் என்ன பண்ணுவார்னா வீட்லேயும் இருப்பார், திடீர்னு கிளம்பி போய் பரத்தை விட்டுன்னு போயிடுவார், சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார், ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிடுவார், அதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எல்லாம் கூட்டு போவார், பாணன் பாங்கன் அப்படின்னு தோழர்கள்லாம் போய் கூட இருப்பாங்க, கூடாரம் அனுப்பிச்சுட்டு திருப்பி வருவார். இந்த உண்மையான மனைவி இருக்காளே அவள் வந்து உள்ளே விட மாட்டான், நீ அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஊடல் கொள்ளுவாள். ஊடலை தீக்கிறதுக்கு இந்த தோழனை முதல்ல தூது அனுப்புவார், சும்மா அந்த அப்படி மெதுவாக போய் ஃபீலர் ஓடுன்னு சொல்லுவாங்க, நான் இங்கே இருக்கேன் நான் இங்கே வரலாமான்னு வீட்டை மாட்டை கேட்டுவா அப்படின்னு பாங்கன் அனுப்புகிறார், பாணன் அனுப்புகிறார். இவங்கெல்லாம் பாடுகிறவர்கள், கூத்தர்கள், பாணர்கள், பாங்கன், இவங்கெல்லாம் தலைவன் தலைவிக்கு தோழியர்களாகவும் தோழர்களாகவும் இருந்தவங்க. அவர் அது மாதிரி பரத்தை விட்டு எழுத்தாப்புல தான் இருக்கு, எழுத்தாப்புலாம் கொஞ்சம் தூரத்தில் தெரியும், அங்கே இருக்காரு, பாணன் கூட போயிருக்காரு, ரெண்டு மூணு நாளைக்கு அவங்களோட இருந்து சந்தோஷப்படுத்திருக்காரு இந்த பாணனும். இப்போ அந்த அம்மா எப்படி என்ன நிலைமையில் இருக்கா, வந்தால் உள்ளே விடுவாளா கேட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இவன் வந்து வெளியே நிற்கிறான், என்னப்பா இல்லை ஒன்றும் இல்லை, எவர் ஈட்டு புகழ் நந்தி பானை, நல்ல புகழ் மிக்க நந்தி என்று சொல்லக்கூடிய என்னுடைய தலைவியினுடைய பாணனே, நீ எங்கே ஏறுதம், எங்கே ஏறுதம்னா எனக்கு தங்கச்சி அப்படி சொல்கிறான், எங்கள் தங்கச்சியாக இருக்கக்கூடிய பரத்தேர் வீடு அங்கே இருக்கு, நீ எங்கே ஏறுதம் வீட்டு இருந்து அவரோட போய் அவங்க வீட்டில் உட்காந்து பாட, நீ இங்கே வந்து இப்படி நிற்கிறான் அங்கே வந்து பாட்டு பாடி ரெண்டு பேர்த்தையும் குஷிப்படுத்தியிருக்கான், நீ எங்கே இருந்தோம் வீட்டிலிருந்து பாட விடிய வளவும் விடியிற விடிய நீங்க பாடிருக்கீங்க, இவ இருந்து கேட்டிருக்கான் பாட. இப்ப அவனை திட்டணும், இப்ப அவர் சொன்னார்ல பாருங்க, சொன்னார்ல நாயே, அப்புறம் வந்து என்ன சொன்னாரு, பெட்டை புலம்பல் சீச்சின்னு திட்டுறது, இது எப்படி நேரடியா திட்டுறதா, அவன் பாணன் தலைவனுக்கு தோழன், அவனை எப்படி அரவணைச்சுதான் சொல்லணும், ஆனா திட்டவும் செய்யணும், அவனுக்கு புரியாம திட்டணும். ஈட்டு புகழ் நந்தி பானை, நீ எங்க இருந்தும் வீட்டு இருந்து பாட விடி வளவும் விடிய விடிய நீ பாட, காட்டிலும் பேய் என்றால் அன்னை, நீ உன் சத்தம் கேட்டுச்சு எழுத்தாப்புல இருந்து, எங்க அம்மா தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஏதோ காட்டுல பேய் அலறிக்கிட்டு இருக்கு போல் இருக்கு, அழுதுகிட்டு இருக்குடா, பேய் அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னாலாம். பிறர் நரி என்றார், இல்ல இல்ல பேய் இல்லை, வீட்டில் இருக்க மத்தவங்க சொல்லியிருக்காங்க நரி ஊடகிட்டு இருக்கு,
நாய் என்றால் தோழி, அது பேயும் கிடையாது நரியும் கிடையாது, நாய் வந்து ஊட ஊ குறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோழி சொன்னா நீ என்றே நான் முடிஞ்சு போச்சு. ஏழை பேயே, ஏழை நாயே, ஏழை நரியே, நீ வந்து ஏகிட்ட வந்து சமாதானம் பண்ண வருகிறியான்னு கேட்கிற கேள்விய எவ்வளவு நாசுக்காக எவ்வளவு நயமாக ஒரு பாட்டில் வடித்து காட்டுகிறார் என்று சொன்னால் இதுதான் வந்து அப்படி அப்படி ஒரு ஒரு கோபத்தை ஒரு தாபத்தை ஒரு எல்லலை ஒரு அங்கதத்தை கொண்டு வந்து புகுத்தி சொல்லுவார். இப்போ இந்த பாட்டை இப்போ சொல்லும் போது நீங்கள் ரசிக்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த ரசனையை எது தருகிறது? கற்பனை நயம் தருகிறது. இந்த காட்சி திருப்பி அவன் அனுமதிக்கு தான் போறான், இருந்தாலும் நான் திட்டு திட்டிட்டு அனுமதிப்போமே அப்படின்னு சொல்லி தான் கொட்டிக்க அப்படின்னு தட்டை வைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, டெய்லி கொட்டிட்டு தான் ஆகணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனோடனே அப்புறம் அவர் நவரசம் வச்ச மாதிரி வந்து சேரும் வச்சுங்க எல்லாத்தையும், அதிரசம் நவரசம் எல்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானம். இப்போ சில இலக்கிய வரிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே வெறும் கருத்தாக தானே இருக்குது. இதில் என்ன இருக்குது? அவங்க சொன்னாங்க ரொம்ப உலக புகழ் பெற்ற பாட்டை சொன்னாங்க, யாதும் ஊரே யாவரும் கேடு, ரொம்ப அருமையான பாட்டு. இவர்கள் சொன்ன பிறகு, சங்கீத் ராதா சொன்ன பிறகு எனக்கு என்ன தோட்டுகிறதுன்னா அதில் ஒரு கற்பனையுமே இல்லையே, அது ஏன் நிற்குது? என்ன சொல்லியிருக்காரு? உலக உண்மைகளை சொல்லுகிறார். ஆனால் இது வரைக்கும் எவனும் சொல்லலையே, அதுக்கு பிறகு எவனும் சொல்லலையே, சொல்லியிருக்கேன் அது மாதிரி நிற்கலையே, அது என்ன காரணம் அதுதான் யோசிக்கணும். முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கான், எல்லாரும் எல்லா ஊர்களும் நம்முடைய ஊர்கள் தான், எல்லா மக்களும் நம்முடைய சொந்தக்காரர்கள் தான். விவேகானந்தர் சகோதரர்களே சகோதரிகளே தான் பேசினார், நிற்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவன் பேசிட்டு போயிட்டானே, அசைக்க முடியாம அப்படி ஆணியை நாட்டிட்டு போயிட்டான், கொடியை நாட்டிட்டு போயிட்டானே. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்று, வாழ்தல் இனிதென்றும் மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றும் இளமே. என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு, எவ்வளவு அருமையான வரிசை தொகுத்து சொல்லும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா ஊரும் எல்லா மக்களும் நமக்கு உறவினர்கள் ஊரினர். சரி, நல்லதும் கெட்டதும் அடுத்தவன் கொடுத்து வராது. இன்னைக்கு தத்துவமே தன்னம்பிக்கையுடைய தத்துவமே எல்லாமே நீ தானே சொல்றான், நீ நல்லா இருக்கிறதும் கெட்டு போறதும் அடுத்தவனால வராது, நீ தான் காரணம். தீதும் நன்றும் பிறகு நோதலும் தனிதலும், உனக்கு நோய் வர்றதும் பாயில படுத்து நோய் வர்றதும் நோயில படுத்து பாயில படுக்கிறதும் நோதலும் தனிதலும் அவற்றோர் அதை போலதாயா, டிட்டோதான் வேலை என்ன சொன்னா அதே தான் உனக்கு. வாழ்தல் இனிதென்றும் மகிழ்ந்தென்றும் இளமே, நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் மகிழவும் மாட்டேன். இன்னாது முடிவின் இன்னாது என்றது இளமே, ஒரு மாதிரி சலிப்பு வந்து ஒரு சோகம் வந்து கஷ்டம் வந்து ஐயையோ கொடுமையான வாழ்க்கடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இப்படி அடுக்கிறான்? இது நிற்கிறது எந்த கட்டுமானத்தில் நிற்குது? இந்த இலக்கியம் இந்த பாடலே ஒரு இலக்கியம் தான், சங்க இலக்கியத்தில் ஒவ்வொரு பாட்டுமே ஒரு இலக்கியம் தான். நீங்க இது எந்த கட்டுமானத்தில் நிற்கிறோம்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றார் கனியன் பூங்குன்னனார் சொல்லிட்டு அடுத்து போயிடுவோம். பின்னாடி என்ன சொல்லியிருக்கான்? அடுத்து என்ன வருது? கடைசியா என்ன வருது? நடுவுல இது நிற்குது. இந்த கட்டுமானம் இதை வச்சு நிற்குதுன்னா இது மியர் ஸ்டேட்மெண்ட் தான், கருத்து தான், வெறும் ஸ்டேட்மெண்ட் தான், கருத்து தான். இது எப்படி நிற்குதுன்னா முனிவின் இன்னாது என்றது வேலைவேன்னு சொல்லிட்டு அதற்கு காரணத்தை அலசி ஆராயும் போது தன் தலை துளியி ஆனாது கண்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறு உயிர் முறை வழிப்படுவும் ஆதலின். இதுதான் கட்டுமானம். இந்த கட்டுமானத்துலதான் மேலையும் கீழையும் கருத்தை கொண்டு வந்து பாட்டுறான் அந்த புலவர். அது எந்த கட்டுமானம்னா பா மழை பெய்து, மழை பெய்து ஆறு உண்டாகுது, தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது, அது வந்து கல் பொருது இயங்கும் பெரிய பேரருவியாக மலையில் இருந்து சடச்சடச்சரண்டு விழுந்து அப்படி கிளம்பி ஒரு காட்டாற்று வெள்ளமாக சென்று கொண்டிருக்கிறது அந்த ஆறு. அதில் செல்லும் போது ஒரு சின்ன தெப்பம் என்னத்துக்கு ஆகும்? அதுல நீங்க படகு போட்டு வலிக்க முடியாது, துடுப்பு போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் கொண்டு போக முடியாது. கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யார் அது? பெரிய சத்தத்தோட வந்து கொண்டிருக்கிற பேராற்றில் நீர் வழிப்படுவும் புனை, சின்ன தெப்பம் என்ன ஆகும்? புயலும் மழையும் நீரும் சேர்ந்தால் சின்ன குடை தாங்காதேன்னு ஒரு பாட்டு கண்டதால பாட்டு, துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே சோகம் கொள்ளாதே அப்படின்னு, பாயும் ஆற்றில் நீ விழுந்த பின்னும் நீந்துவதால் பயனேதுன்னு சொல்லுவார். ரொம்ப அழகான பாட்டு அது, பழைய தேவதாஸ் படத்தில் வர்ற பாட்டு.
அதிலே சொல்ற மாதிரி கல்பொருள் இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். இதுதான் முக்கியமானது. நீ வந்து அதுல சிக்கல் அந்த படகு அந்த புனை அந்த தெப்பம் எப்படி போகுமோ அது மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கை ஓட்டமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓடுகிற காட்டாற்று வெள்ளத்தினுடைய ஓட்டத்திற்கேற்பதான் உன் ஆறுயிரும் முறை வழிப்படும். அதனால நீ வந்து என்ன செய்யலாம், அது பாட்டுக்கு போடுற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா சொல்லாத, கஷ்டமா இருக்கா சொல்லாத, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். எல்லாமே முன் கருவுட்பட்டது. சைவ சித்தாந்தத்துல சிவஞான சித்தியார்னு ஒண்ணு இருக்கு, அதுல ரொம்ப அழகான ஒரு வரி இருக்கு. நாங்கெல்லாம் அதுல படிச்சோம். நாங்கெல்லாம் மதுரை தியாகராஜர் கல்லூரியில உங்க பேராசிரியராக போய் உட்காந்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க தகவல் சொல்லல பரவாயில்லை. அந்த கல்லூரில ஆ சங்கரநாராயணன் பேராசிரியர் வைகண்ட தேவன் அறநிலையத்துறையினுடைய ஆணையாளராக இருந்தார். அவங்க அப்பா நெய்கண்ட தேவன், அவர் தான் சிவஞான போதம் எழுதினவர். அவருடைய அப்பா இவர் எழுதல, அந்த பேர் அப்படி வச்சார் அவங்க மகனுக்கு. அவங்க நடத்தும் போது அழகாக சொன்னாங்க, அது எங்களுக்கு அந்த பாட்டு ஏன் இன்னமும் எனக்கு ஞாபகத்தில் நிற்குதுன்னா, நான் வந்து எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சங்கரநாராயணனுடைய துணைவியார் மறைஞ்சிட்டாங்க. அவர் வந்து மேகண்டனுடைய அம்மா இறந்துட்டாங்க. நாங்கள் எம்ஏ படிக்கிற மாணவர்கள் 20 பேர் போகிறோம். போய் அந்த அம்மாவுக்கு மாலையை போட்டு நிற்கிறோம். எல்லாம் கூப்பிட்டாரு, பார்த்தாரு, பக்கத்தில் நின்னாரு. பார்த்துட்டு எங்கள் 20 பேரையும் கூப்பிட்டு அந்த பக்கமாக கூப்பிட்டு போயிட்டார். வெளியே கூப்பிட்டு போயிட்டு எங்களுக்கு வகுப்படுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வீட்டுக்கு போனது தப்பாடா அப்படிங்கிற நாங்கள் நினைக்கிற மாதிரி என்ன ஆரம்பிச்சார்னா, இவர் அம்மா இறந்துட்டாங்க, அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. யார் அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார், அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. பேர், இழவு, பிணி, மூப்பு, சாக்காடு இவை ஆறும், இன்பமுடு இவை ஆறும் முன் கருவுட்பட்டது அப்படின்னு சிவஞான சித்தியாரில் வரபக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றார். ஒரு ஒரு கரு உருவாகும் போதே இது எப்பொழுது பேறு பெறும், எப்பொழுது நோய் வரும், எப்பொழுது துன்பத்தை அனுபவிக்கும், எப்பொழுது இன்பத்தை அனுபவிக்கும், இது எப்பொழுது இறந்து போகும் என்பதெல்லாம் முன் கருவுட்பட்டது. ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு அண்ட் சிப் அப்படியே உள்ள வச்சாச்சு, கருவுட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. வருத்தப்படாத அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டார். நான் இப்போது சிப்பு வைக்கிறது ப்ரோக்ராம்ல இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வார்த்தை. நான் சொல்றது 82 அவர் சொன்ன வார்த்தை. எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. அப்ப கண்பொருது இறங்கும் மன்னல் பேரியாற்று நீர் வழிப்படுவும் புனைபோல் ஆறு முறை வழிப்படும் சொல்லும் போது அது பாட்டுக்கு போற போக்கு நீ போய்கிட்டு இருக்கு. ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தல் விடமே சிறியோரை இகழ்தல் அகநிலை விடமேன்னு சொல்லும் போது, நண்பர்களே, மேலே இருப்பது கருத்து, கீழே இருப்பது கருத்து, மேல ஒரு பண்ணு, கீழே ஒரு பண்ணு, எல்லா ஸ்டஃப்பும் எங்க இருக்கு, சாண்ட்விச் ஆகி நடுவில் இருக்கு. அந்த கற்பனை தான் கல்பொருது இறங்கும் மல்லர் பேரியாற்று நீர் வழிப்படுவோம் புனை. இதெல்லாம் விட்டுறோம். நம்ம வெறும் கருத்துக்களை சொல்றோம். கலித்தொகையில சொன்னாதான் கருத்தா, அசந்து போன உலக இலக்கியங்கள் எங்கேயுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான், ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல். ஒரு பெரிய ஒரு 10 லிஸ்ட் கொடுக்குறான். இதை நீங்க என்ன வரணும்னா மொழிபெயர்த்து உலக இலக்கியம் முழுவதும் பரப்பணும். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆபீஸ்லயும் வைக்கணும். நீ அடுத்தவனுக்கு ஆறுதலா இருக்கிறேன்னா எவன் கஷ்டப்படுறானோ அவனுக்கு உதவி செய்ய. ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. நீ எல்லாத்தையும் போற்றுனேன்னு சொன்னேன்னா உங்களோட சேர்ந்து இருக்கிற நட்பை உறவை பிரியாமல் இரு. பண்படப்படுவது பாடு அறிந்து ஒழுகுதல். நீ பண்பாடோட இருக்கிறீன்னா உலக நடப்பு என்ன இருக்கோ அதை தெரிந்து நடந்து கொள். பண்பு அன்பனப்படுவது தன்களை செராமை. நீ அன்பாக இருக்கிறீன்னா உலக மக்கள்கிட்ட அன்பா இருக்கிற